ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். WWE-ல ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின்னு ஒருத்தர் இருப்பார். அவரு ரிங்குள்ள வரும்போதெல்லாம் சும்மா அரங்கம் அதிரும், ரொம்ப துருத்துருன்னு இருப்பார். பேச்சிலேயே ரசிகர்களை வசியப்படுத்துவார். ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆள், நக்கல் நையாண்டின்னு அதகளும் பண்ணிடுவார். நிறைய கிளாசிக் ஃபைட்ஸ் பண்ணி WWE-ல பெரிய உயரத்தை தொட்டார். அவரை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி கிரிக்கெட்ல ஒரு பிளேயர்னா அது ஷேன் வார்னே. நக்கல் நையாண்டி ஸ்லெட்ஜிங் ஹில்லேரியஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்னு ஆஸ்டினோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருப்பாரு வார்னே. எந்த அளவுக்கு ஆஃப் ஃபீல்ட்ல சர்ச்சையை உருவாக்குனாரோ அதை விட 10 மடங்கு ஆன் ஃபீல்ட்ல விக்கெட்களை எடுத்து பல சாதனைகளை உருவாக்குனார். எப்போல்லாம் கேப்டனுக்கு விக்கெட் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இவர் கைக்கு தான் பால் போகும். இவர் எடுத்த விக்கெட்கள் எல்லாம் ஸ்பின்னுக்கே உதவாத ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்போர்ட் பண்ற பிச்சஸ், அதனாலதான் ஸ்பின் கிங்னு போற்றப்படுகிறார். டெஸ்ட் மேட்ச் 5வது நாள்ல இவர் பால் ஆடணும்னு நினைச்சே முந்தின நாள் நைட் பேட்ஸ்மேன்கள் தூக்கத்தை தொலைத்த வரலாறுகள் பல உண்டு. கிரிக்கெட் வரலாற்றில் 1000 விக்கெட்களுக்கு மேல் எடுத்தவரின் கிரிக்கெட் வரலாறு பல சுவாரஸ்யமான சம்பவங்களை உள்ளடக்கியது. 90ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த பந்தை வீசியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரை பற்றி தான் இன்று பார்க்க போறோம். வெறும் 7 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் மட்டும் விளையாண்டு இருந்த வார்னேவர் இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வார்னேவர் களமிறக்கியது. அனைவருக்கும் ஆச்சரியம் வார்னே உட்பட. வார்னேவுக்கு நடப்பது கனவா இல்ல நினைவா என்பது புரியவில்லை. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுவதற்கு அவர் தயாராகவே இல்லை என்பதை நினைத்தார். எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பீட்சா பீர் என நன்றாக சாப்பிட்டு வந்தார் வார்னே. முதல் போட்டியில் களம் இறங்கும் போது அவரது எடை 97 கிலோ. முதல் போட்டி அவருக்கு பெரும் சோதனையாக அமைந்தது. இந்தியா அணியின் ரவிசாஸ்திரி வார்னேவை உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டார். வார்னேவின் பந்துகளை நாலாபுறம் சிதறவிட்டார். 45 ஓவர்கள் வீசி 150 ரன்களை கொடுத்தார் வார்னே. அந்த மேட்சில் 206 ரன் எடுத்த ரவிசாஸ்திரி வார்னே பந்தில் தூக்கி அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆகி செல்வார். அதுதான் வார்னே எடுத்த முதல் விக்கெட். அன்று தான் 1000 விக்கெட்கள் எடுக்க போகும் சாம்பியன் பவுலர் என்று வார்னே கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். கிரிக்கெட்டில் நம்மாலும் சாதிக்க முடியும் என்று வார்னேவுக்கு நம்பிக்கை வந்த மேட்ச்னு இதை சொல்லலாம். 1992 இலங்கை சென்ற ஆஸ்திரேலியா கொழும்பு மைதானத்தில் விளையாடுது. இலங்கை வெற்றிக்கு தேவை 150 ரன்கள். அர்வன் டி சில்வா அருமையாக விளையாண்டு கொண்டிருக்கிறார். வெற்றிக்கு தேவை 30 ரன்கள் மட்டுமே. ஆஸ்திரேலியாவின் கேப்டன் ஆலன் பாட்டர் பந்தை வார்னே கையில் கொடுக்கிறார். சந்தேகமாக வார்னே, நான் பவுலிங் போடணுமான்னு கேட்க, ஆமா நீதான் போடணும், தைரியமா போய் போடு என்று சொல்கிறார். வார்னே அடுத்தடுத்து 3 விக்கெட்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அணியை 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார். வார்னே அன்று அவரை நம்ப ஆரம்பித்தார், நம்மாலும் சாதிக்க முடியும் என்று. அன்று ஏறிய ஏணிப்படிதான் வார்னே கடைசி வரை இறங்கவில்லை. லெக் ஸ்பின் என்ற மாயசூழல் பந்து வீச்சில் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு செரிஷ் மூமெண்ட் இருக்கும். தன்னோட வாழ்நாள் முழுவதும் அதை நினைச்சு பெருமைப்படுற மாதிரி அப்படி ஒரு மொமெண்ட் வார்னேவுக்கு கிடைச்சது இந்த பந்த வீசிய போது. தேர் ஆர் மொமெண்ட்ஸ் இன் லைஃப் தட் டிஃபைன் பிளேயர் கரியர்னு சொல்லுவாங்க. வார்னே விஷயத்துல அது 1993 இங்கிலாந்து கூட ஆஷஸ் மேட்ச்ல நடந்தது. தன்னோட முதல் ஆஷஸ் டெஸ்ட் பந்தை வீச வருகிறார் வார்னே. எதிர் திசையில் மைக் கேட்டிங் என்ற ஸ்டார் பேட்ஸ்மேன் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கார். மெதுவாக நடந்து வந்து கிரீஸ் அருகில் தாவி பந்தை லெக் ஸ்டம்புக்கு வெளியே வீசுகிறார். கேட்டிங் அதை தடுக்க முயல அந்த பந்து பிச் ஆகி 2.5 மீட்டர் ரன் ஆகி ஆஃப் ஸ்டம்ப் மேல் பேல்ஸை தட்டி சென்றது. மைக் கேட்டிங்கு ஒரு நொடி நடந்தது என்ன என்பது புரியவில்லை. ஆஸ்திரேலியா வீரர்கள் ஓடி வந்து வார்னேவை கட்டி அணைக்க மைக் கேட்டிங் பிச்சை பார்த்து கொண்டே பெவிலியனுக்கு திரும்பினார். பின்னாளில் அந்த பந்து எப்படி அவ்வளவு தூரம் டேர்ன் ஆனது என்று நிபுணர்கள் ஆராயப்பட்ட போது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அறிவியலில் மேக்னஸ் எஃபெக்ட் என்று ஒரு முறை இருந்தது. ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வேகமாக வீசும் போது அழுத்தம் உருவாகி அளவுக்கு அதிகமாக டேர்ன் ஆகும் என்பதே மேக்னஸ் எஃபெக்ட் என்று கூறப்படுகிறது.
கிரிக்கெட்டின் பைபிளான வெஸ்டர்ன் கிரிக்கெட் 90 நூற்றாண்டின் தலை சிறந்த பந்து இது என கூறி வார்னேவை உலக புகழ்பெற செய்தது. அன்று அனைவரும் யார் இந்த வார்னே என்று உற்று நோக்க ஆரம்பித்தனர். வார்னே 1993 வருடம் மட்டும் 71 டெஸ்ட் விக்கெட்கள் எடுத்து ஒரு வருடத்தில் அதிக விக்கெட்கள் எடுத்த ஸ்பின் பவுலர் என்ற சாதனையை இன்று வரை வைத்துள்ளார். 1995 இங்கிலாந்து ஆஷஸ் போட்டியில் விளையாட ஆஸ்திரேலியா வந்தபோது மெல்போர்ன் மைதானத்தில் வைத்து தனது முதல் ஹாட்ரிக் விக்கெட்டை எடுத்தார். அதுவும் ஹாட்ரிக் விக்கெட்டான 3வது விக்கெட்டை லெக் ஸ்பின்னில் நின்று கொண்டிருந்த டேவிட் பூன் என்ற ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் மிக கடினமான லோ கேட்ச் பிடித்து வார்னே ஹாட்ரிக் எடுக்க துணை புரிந்தார். நான் என்றென்றும் டேவிட் பூனுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்று மேட்ச் முடிந்தவுடன் கூறினார். அந்த தொடரில் மற்றொரு போட்டியில் தனது வாழ்நாள் பெஸ்டான 8 விக்கெட்டால் எடுத்தார். வார்னே விக்கெட் மேல் விக்கெட் எடுத்துக்கொண்டே சென்றார். அவரை தடுப்பதற்கு யாரும் எதிரில் முன்வரவில்லை. வார்னே டெஸ்ட் கிரிக்கெட்டில் மட்டுமல்ல ஒன்டே கிரிக்கெட்டிலும் புகழ்பெற்றே விளங்கினர். 1996 நடைபெற்ற உலகக்கோப்பை செமிஃபைனல் போட்டியில் தோல்வியின் பாதைக்கு சென்று கொண்டிருந்த ஆஸ்திரேலிய அணியை கடைசி 10 ஓவரில் சூழல் ஜாலம் நிகழ்த்தி முக்கியமான 4 விக்கெட்களை எடுத்து 5 ரன் வித்தியாசத்தில் த்ரில்லிங் வெற்றி பெற செய்தார். 1999 நடைபெற்ற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் 219 ரன்கள் மட்டுமே ஆஸ்திரேலியா எடுத்தது. சவுத் ஆப்பிரிக்கா இருந்த ஃபார்முக்கு ஈஸியா ஜெயித்துவிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் மதம் கொண்ட யானை தனது வேலையை காட்ட ஆரம்பித்தது. 48 ரன்களுக்கு 0 விக்கெட் இருந்து சவுத் ஆப்பிரிக்கா 61 ரன்களுக்கு 4 விக்கெட்களை இழந்தது. வெறும் 3 ஓவரில் மொத்த மேட்சையும் ஆஸ்திரேலியா பக்கம் திருப்பினார் வார்னே. சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் வார்னே சூழலில் சிக்கி செய்வது அறியாது தவித்து செமிஃபைனலில் தோற்றனர். ஃபைனல் போட்டியிலும் தனது சூழல் ஜாலத்தை காட்டி பாகிஸ்தானை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார். 2 போட்டிகளிலும் முறையே 4 விக்கெட்கள் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டுகளை தட்டி செல்வார். யானைக்கும் அடிசறுக்கும் அல்லவா வார்னேவுக்கும் சறுக்கியது இந்தியா பயணங்களின் போது. உலகம் முழுவதும் விக்கெட்களை குவித்த வார்னேவால் இந்தியாவில் எடுக்க முடியவில்லை. குறிப்பாக சச்சின் வெர்சஸ் வார்னே யுத்தத்தில் சச்சினே அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார். ஷார்ஜாவில் வைத்து சச்சின் அடித்த அடியை நினைத்து இரவுகள் தூக்கமில்லாமல் தவித்திருக்கிறார். 1999 வெஸ்ட் இண்டீஸுடன் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் மற்றொரு ஸ்டார் பேட்ஸ்மேன் லாரா வார்னே பந்தை 4 முறையும் சிதறவிட 4வது டெஸ்ட் போட்டியில் வெளியே உட்கார வைக்கப்பட்டார். வைஸ் கேப்டனான தன்னை வெளியே உட்கார வைத்ததை வார்னேவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனக்கு இழைக்கப்பட்ட பெரிய அநீதியாக கருதினார். ஸ்டீவ் வாக் தன்னை வேண்டுமென்றே பழி வாங்கிவிட்டதாகவே பல பேட்டிகளில் கூறினார். 2000 குடித்துவிட்டு நர்ஸ் ஒருவருக்கு தவறாக மெசேஜ் அனுப்ப அது பத்திரிகை செய்திகளாக வெளியே வந்தது. ஷேன் வார்னேவை ஷேம்ஃபுல் வார்னே என்று தலைப்பிட்டு பத்திரிகைகள் எழுதி தள்ளின. ஆஸ்திரேலியா வார்னேவிடமிருந்து வைஸ் கேப்டன் பதவியை பறித்தது இந்த செய்தியை கேட்டு. 2003 உலகக்கோப்பை தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பு ஊக்கமருந்து உட்கொண்டதாக பிரச்சனையில் சிக்கி ஒரு வாரம் தடை பெற்றார். தனது தாயார் கொடுத்த ஃப்ளூயிட் மாத்திரையை விழுங்கியதாகவும் அதில் ஊக்கமருந்து கலந்திருப்பது தனக்கு தெரியாது என்று கூற அதை ஆஸ்திரேலியா கிரிக்கெட் நிர்வாகம் ஏற்கவில்லை. ஒரு புறம் அடி மேல் அடி, சோதனை மேல் சோதனை, மறுபுறம் தன் மீது சுமத்தப்பட்ட ஒழுக்கின குற்றச்சாட்டுகள். வார்னே ஓய்வு பெற்று விடுவார் என்றே அனைவரும் கருதி கொண்டு இருந்தனர். சாம்பியன் பிளேயர்கள் ஒருபோதும் வீழ்வதில்லை. தோல்விகளில் இருந்து மீண்டு வந்தார் வார்னே. பனிமலையாக அல்ல, கொதித்து கிளம்பும் எரிமலையாக. 2005 ஆஷஸ் தொடர் வார்னேவின் அத்தனை கரைகளையும் துடைத்து எறிந்தது. வரலாற்றில் யாரும் செய்ய முடியாத சாதனையை வாரி வழங்கினார் வார்னே. 125 வருட ஆஷஸ் வரலாற்றில் இதுதான் சிறந்த ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ற பெயர் எடுத்தார். 5 டெஸ்ட் போட்டிகளில் 40 விக்கெட்கள், 249 ரன்கள் எடுத்து அனைவரையும் மிரள வைத்தார். எந்த மீடியாக்கள் வார்னேவை தூற்றியதோ அதே மீடியாக்கள் வார்னேவை சாம்பியன் ரீபான் என்று புகழ்ந்து எழுதின. 2006 இங்கிலாந்துடன் ஆஷஸ் தொடர்தான் இறுதி போட்டி என்று கூறி களமிறங்கினார். மெல்போர்னில் வைத்து நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் 89,000 மக்களுக்கு மத்தியில் தனது 700வது விக்கெட்டை வீழ்த்தினார். மொத்த மைதானமும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தது. 708 டெஸ்ட் விக்கெட்கள் எடுத்து தனது 15 வருட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாட்டை முடித்து கொண்டார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 708, ஒன்டே கிரிக்கெட்டில் 293 விக்கெட்கள் என மொத்தம் 1001 விக்கெட்கள் எடுத்து சரித்திரத்தில் தன் பெயரை அழுத்தமாக பதிவிட்டு சென்றார். வார்னேவிடம் எப்படி இத்தனை விக்கெட்கள் எடுக்க முடிந்தது என்று கேட்டபோது
நான் பேட்ஸ்மேன்களை அவர்கள் போக்கில் விளையாட விடுவது கிடையாது. நான் என்ன ஷாட் பேட்ஸ்மேன் ஆட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது மாதிரியே அவர்களை விளையாட செய்வேன். பேட்ஸ்மேன் முன்னாடி வந்து ஆட வேண்டுமா இல்லை பின்னாடி சென்று ஆட வேண்டுமா என்பதை நானே முடிவு செய்வேன். அதற்கு ஏற்றால் போல் எனது பந்து வீச்சு இருக்கும் என்று கூறி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அதுதாங்க வார்னே. 2008 IPL போட்டிகளில் ராஜஸ்தான் அணி சார்பாக கேப்டனாக பங்கேற்று நிறைய இந்தியன் டொமஸ்டிக் டீம் வீரர்களை வைத்துக் கொண்டு விளையாடினார். நிறைய ஸ்டார் வீரர்கள் கிடையாது, அணி கடைசி இடத்தை தான் பிடிக்க போகிறது என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தனது ஸ்மார்ட் கேப்டன்சி மூலம் நிறைய அறிமுக வீரர்களை நன்றாக விளையாட செய்து முதல் IPL கோப்பையை தன் கைவசம் ஏந்தினார். கிரிக்கெட்டில் இவர் செய்த சாதனைகள் ஏராளம். இன்றும் நிறைய இளம் வீரர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பயிற்சி அளித்து வருகிறார். தான் கற்ற வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியா இவருக்கு மாற்று வீரரை தேடிக்கொண்டே இருக்கிறது. இதுவரை கிடைக்கவில்லை, இனிமேல் கிடைக்க போவதும் இல்லை. ஏன்னா கிரிக்கெட் விளையாட்டில் ஒரே ஒரு மிஸ்டர் ஹாலிவுட் தான், அது வார்னே மட்டும்தான்.